நல்ல ஜீவன், உடலுக்கு நல்ல ஜீவன் சொஸ்த மனமாக இருக்கிறது. நல்ல மனதோடு கூட இந்த நாட்களை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பொறாமையோடு கூட அல்ல பிரியமானவர்களே. எனக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு உடலுக்கு ஜீவன் வேண்டும் என்றால் சொஸ்த மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கின்றது. ஆனால் இதற்கு எதிராக பார்க்கும் பொழுது பொறாமை வந்து எலும்புருக்கி என்று சொல்லுகிறது. யாராவது ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா நாம் திட்டும்போது சொல்லுவோம், பாருங்கள் வஞ்சனை பொறாமை அப்படினால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நல்ல ஜீவன், உடலுக்கு நல்ல ஜீவன் சொஸ்த மனமாக இருக்கிறது. நல்ல மனதோடு கூட இந்த நாட்களை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பொறாமையோடு கூட அல்ல பிரியமானவர்களே. ஒரு ஊரில் 2 வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதில் ஒருத்தன் வந்து மண்பானை செய்கிறவன், இன்னொருத்தன் சலவை தொழிலாளி, டோபி துணிகளை தோய்த்து அதன் வருமானத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்போது இந்த சலவை தொழிலுக்கு நல்ல வருமானம் வரும், டெய்லி யாராவது துணி துவைக்க கொடுப்பாங்க டோபிக்கு, அவன் பிஸ்னஸ் நல்லா இருந்தது. ஆனால் மண்பானை செய்கிறவனுக்கோ எப்பயாவது வந்து யாராவது வந்து கேட்டால் தான் உண்டு. ஆகவே இந்த மண்பானை செய்கிறவன் இந்த சலவை தொழில் செய்கிறவனை பார்த்து ரொம்ப பொறாமையோடு இருந்தானான். என்னடா அது, அவன் பாட்டுக்கு நல்ல பிஸ்னஸ் விருத்தி அடையுது, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கானே என்று சொல்லி. இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் கூட யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலையை தான் செஞ்சிட்ருப்போம். ஆனால் நம்மளை பார்க்குற எதிர்கூட்டம் பார்த்திங்கன்னா அவங்க பொறாமையோடு கூட நமக்கு எதிராக செயல்படுவார்கள். அப்படி இந்த மண்பானை செய்கிறவன் என்ன பண்ணால், சரி எப்படியாவது இவனை கவுத்துடணும்னு சொல்லி ராஜாவின் இடத்திற்கே போகிறான். ராஜாவின் இடத்துக்கு போய், ராஜா நம்ம ஊரில் யானைகள்லாம் பார்க்குறேன், கருப்பாக இருக்குது, ஆனால் நான் வெளியூருக்கு சென்று பார்க்கும்பொழுது பல இடங்களில் வெள்ளை யானையை பார்த்துருக்குறேன். இந்த யானையெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணினா இந்த யானைகளெல்லாம் வெள்ளை யானையாக மாறிடும், உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது ராஜாவுக்கு அப்படியே கொஞ்சம் யோசனை வந்துச்சு. ஆ, நம்ம ஊரில் வெள்ளை வெள்ளை யானையாக சுற்றுச்சுன்னா நமக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்னு சொல்லி உடனே இதுக்கு என்ன பண்ணலாம், ஓகே அந்த சலவை தொழிலாளியை கூப்பிட்டு எல்லா யானையும் க்ளீன் பண்ண சொல்லலாம், கழுவ சொல்லலாம் என்று சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி அந்த சலவை தொழிலாளியை கூப்பிட்டு சொன்ன பிறகு சலவை தொழிலாளி பயந்து போயிட்டான். என்னது, நான் துணியை க்ளீன் பண்ணுறவன், யானையை க்ளீன் பண்ண சொல்லிட்டீங்களே என்று சொல்லி. சரி, ராஜா கட்டளை இட்டுட்டாரு இல்லைன்னா தலையை எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டே இருந்து சில பேர்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சது இந்த மண்பானை செய்கிறவன் தான், அவன் உன்னை போட்டு கொடுத்துட்டான்னு. அப்படியா அப்படி என்று சொல்லி சிந்தித்து கொண்டு திரும்ப என்ன செஞ்சாரா, ராஜாவின் இடத்துக்கு போனாராம். ராஜாவின் இடத்துக்கு போய், ராஜா நான் க்ளீன் பண்ணுறேன்னு. ராஜா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். இவன் மண்பானை செய்கிறனு கொஞ்சம், என்னடா இவன் எப்படி க்ளீன் பண்ண போகிறான்னு. ராஜா நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணணும் ராஜா அப்படின்னா, சொல்லு என்ன வேணுமானாலும் நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு யானை எல்லாம் வெள்ளையாக இருக்கணும், நமக்கு பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாரா. அப்போது இவன் சொன்னானா, ராஜா இந்த யானையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா முழுக வைக்கணும், நம்ம துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாஷிங் பவுடர்லாம் போட்டு நல்லா முக்கி எடுப்போம் பாருங்கள், அப்படி யானையை நல்லா முக்கி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பானை வேணும் ராஜா, அந்த பானையை செஞ்சிட்டிங்கன்னா எல்லா யானையும் பானைக்குள்ளே போட்டுட்டு நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் ஐயா அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு சரி சரி சரி, ஆமாம் ஊற வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பானை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பானை செய்கிறவனை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு பெரிய பானை, எனக்கு யானை சைஸுக்கு பானை வேணும்னு. இவர் பயந்து போயிட்டாராம், நான் எங்கே யானை சைஸுக்கு பானை செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாராம். செய்ய முடியலையாம், ராஜா தலையை வெட்டி விட்டாராம், இவன் பானை செய்ய முடியாத காரணத்தினாலே நம்ம யானையெல்லாம் கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்து விட்டாராம்.
இப்படி தான் பிரியமானவர்களே, நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சிட்ருப்போம், ஆனால் நம்ம போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு குழு இருக்கும், நமக்கு எதிராக செயல்படுறதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். அவங்க என்னத்தான் செய்தாலும் பொறாமையோடு இருக்கிறவன் எலும்புருக்கியாக இருக்கின்றான். அவன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் நல் மனதோடு கூட, சொஸ்த மனத்தோடு இருக்கின்றவன் ஜீவனோடு கூட இருக்கின்றான் என்று சொல்லி நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இந்த கடைசி நாட்கள், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே சொஸ்த மனதோடு கூட புதிய வருடத்திற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க நம்மை ஆயத்தம் பண்ணுவோம். பொறாமை வேண்டாம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் மனதில் பொறாமையின் ஆவி இருக்குமே ஆனால் அதை நீக்கி போடும். சொஸ்த மனது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கின்றது. நல்ல மனதை கொடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக, தீய வழியை விட்டு எங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.